எம்எஸ்வினா இவர் தான், ஒரு அடையாளம் இருக்கும். எம்எஸ்வி அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஒரு நெருக்கமான பழக்கத்து மூலமா தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? அதை பத்தி சொல்லுங்களேன். ஷூட்டிங்கெல்லாம் போச்சு அவர் கூட, ஷூட்டிங்லாம் படம் கூட ஷூட்டிங் போக ஆரம்பிச்சு அவர்கிட்ட நான் கூட போவேன். அவர் பாருங்களேன் ஒரு வேலை செய்கிறவன் அதெல்லாம் நினைக்கவே மாட்டார். ஒரே ரூமில் தான் கொஞ்சம் நாளாக வரும், அப்படி வீட்டில் வரமாட்டாங்க. நான் தான் போகும் கூட அவர் கூட. அவங்க சொல்லுவாங்க, அண்ணியும் சொல்லுவாங்க, நான் என்னை விட சந்திரபன் நல்லா பார்த்துக்குவான் அண்ணங்கிட்ட சொல்லுவாங்க. எம்எஸ் அண்ணங்கிட்ட அவருடைய நிலைமை போனால் கூட நான் இறங்கினாடி போய் எனக்கு ஆர்ட் மிஷின்லாம் வாங்கிப்பார். அந்த கோவிட ஊட்டிக்கெலாம் போனேன். அப்போ வந்து நான் சோப்பால் அவர் இங்கே படுப்பார், கட்டில் படுப்பார், தம்பியாக அங்கே படுக்க என் பார்த்து வந்து படுப்பார். எந்த முதலாளி சார் சொல்வார், அந்த அளவுக்கு உரிமை உரிமை அந்த அளவுக்கு. எங்கே போனோம் ஷூட்டிங் போனேன் அவர் பக்கத்தில் நான் உட்காரணும், அப்படி இப்படி போகக்கூடாது. எங்கள் சந்திரன் அவர் எல்லாத்தையும் கமல் ஒரு சொன்னார், கமல் சார் சார் ஏன்னா கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விடுங்கண்ணா உங்களை. ஏ கமல் சார் இந்த படம் ஷூட்டிங் பஸ்ஸும் சொல்வார். ஏ அப்புறம் கூட இல்லைண்ணா அவன் இருந்தால் தான் தம்பி எனக்கு இதாகும் அப்படின்னு சொல்வார். அதை பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு. பெரிய சமாச்சாரம் உண்மையாலுமே. நீங்கள் கிஃப்டட் பை காட்ஸ் கிரேஸு அண்ட் ஆல்சோ அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார் உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம் தானே. உங்களுடைய அனுபவத்தை பற்றி நான் கேட்கலான்னு ஆசைப்படுறேன். ஏன்னா கொஞ்சம் ராகத்தில் கொஞ்சம் பைத்தியம் இருக்கிறதுனால அவர் போய் கேட்டிருந்தேன். இந்த கலைக்கோவில்லாம் ராகா பேஸ் சாங்கனா பண்ணியிருக்கார். ஸோ அதில் கேட்டபோது தேவியர் வீரர் முருகனுக்கு நிறைய தங்கரதம் வந்தது, அதெல்லாம் அதை பார்த்தா கேட்டிருந்தேன். அப்புறம் இந்த பாசமலர்களே வாராயின் தொழி வாராயோ அதெல்லாம் கேட்டேன். அவர் பப்ளிக் பர்ஃபார்மன்ஸை நான் போய்கிட்டு சார் வாராயின் தொழி வாராயோ இது சிந்து பைரவி தான். ஆமாம் சிந்து பைரவி தான் அப்படின்னாரு. அப்புறம் இந்த காஞ்சி பட்டுடுத்தி எனக்கு அப்போ கொஞ்சம் தெரியல, இந்த வயசு பொண்ணுன்னு அந்த படத்தில். ஆமாம் காஞ்சி பட்டுடுத்தி. அப்போ வந்து அவருக்கு எதுவுமே கிடையாது, ஒரு கல்யாண கச்சேரி தான் இருக்கு, அதுக்கும் பண்ணியிருக்காரு அவர். நானும் ரெண்டு கச்சேரிக்கு கேட்டு எனக்கும் பண்ணி கொடுத்துருக்காரு அவரும். ஹீ வில் நாட் டிமாண்ட் மணி, ஜாஸ்தி பண்ணவே மாட்டார், தெரியும் எனக்கு. சரி. ஸோ அப்போ அந்த காஞ்சி பட்டுடுத்தி என்ன கல்யாண வசந்தம் அப்படின்னாரு அவர் ஸ்பாட்டில் டக்குன்னு. ஸோ அது மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுப்பேன், அவரும் பதிலாம் சொல்லுவார். இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களே சார் எப்படின்னு எல்லாம் அவர் கொடுத்தது சிம்பிளாக சொல்லிவிடுவார். அவர் டியூன் பண்றப்பெல்லாம் கூட இருந்துருக்கு. ஆமா நான் டேப்ருக்கு நான் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி இதுல உங்களுடைய அனுபவம் என்ன? டேப்ருக்கு நான் தான் பண்ணுவேன். தம்பி இந்த கேஸ்ல ஜாக்கெட்டை செக் பண்ணி ரெக்கார்டிங் எடுத்து வந்து கூட என்கிட்ட எல்லாம் சொல்லுவார். அவர் கம்போஸ் பண்ணி தான் இருப்பாரு. நான் திடீர்னு 10 டியூன் 20 டியூன் போடுவார். அது எது நல்லா இருக்கு நான் இப்படி கை காமிச்சோம் டைரக்டர் கிட்ட காமிப்பேன். அவர் இப்போ அது கவனிச்சிருவார். நான் சொன்னதை சார் கொஞ்சம் நிறுத்திட்டு சார் அடுத்தது எங்கள் சந்திர மியூசிக் டைரக்டர் போட்டுருவார். புரியுது உங்களுக்கு. அவர் ஷாக் ஆகிடுவார் நான். ஆனால் அந்த பாட்டை தான் சார் போடுவார், அதுதான் போடுவார். வெரி குட் வெரி குட். பெரிய பாருங்க சார் அவர்கிட்ட. அவர்கிட்ட வேலை பாருங்க சார். ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த வார்த்தை சொல்லணும்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக். சில பேர் அந்த இதை பண்ணுவாங்க, கோச்சுக்குவாங்க. ஒன்றும் கூலாக சொல்லுவார் அடுத்தது அவனுக்கு மியூசிக் டைரக்டர் போட்டுருக்கு சந்திர அப்படின்னு. சரி இப்போ நீங்க இவ்வளோ பழகி இருந்தாலும் நமது எம்எஸ்வி வந்து எம்ஜிஆர் கூட எல்லாம் இருந்து நிறைய டியூன் எல்லாம் போட்டு அவர் நிறைய பாட்டெல்லாம் பார்த்திருக்காரு. அதுல எம்ஜிஆருக்குன்னு இசையமைச்சதுல உங்களுக்கு சில பாட்டெல்லாம் வந்து உங்க மனசை தொட்டிருக்கோம். ஆஹா நம்ம எம்எஸ்வி சார் வந்து இந்த பாட்டை இவ்வளவு அருமையா போட்டிருக்காரு. நிறைய பாட்டு அதுல உங்களுக்கு எப்படி அதை சொல்லுங்க பாக்கலாம். பட போட்டிகளுக்கு எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும். அந்த போட்டோ எல்லா பாட்டுமே